வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3989 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போச்சு. ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சின்னதாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. மார்க்கெட் என்னதான் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த 4000 ரேஞ்ச் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்ச் போனதுக்கப்புறமா அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்க முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா 4010 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அகெயின் டவுன் ட்ரெண்டில் கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து கீழே தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து டவுன் சைடில் போய்கிட்டே இருக்குது. கமாடிட்டி ப்ராடக்ட்ஸும் வந்து கண்டினியூஸ் டவுனில் போய்கிட்டு இருக்கு. இப்போ வேறு டாலர் ப்ரைஸ் வேறு பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் நியூஸஸ்லாம் இருக்கனால க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணி கீழே தான் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. 4000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து மார்க்கெட்டால் மேலே போகக்கூடிய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் நல்ல ஒரு செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ லைட்டாக ரெக்கவர் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. மேலே பெரிய லெவலில் ரெக்கவர் கொடுத்து மேலே வரக்கூடிய சான்ஸ் ரொம்பவே கம்மி. 4000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் மட்டும்தான் வந்து இதனுடைய ட்ரெண்ட் ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். பட் ஆனால் அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்பைக் கொடுத்தா மட்டுமே தான் வந்து மார்க்கெட்டால் மேலே வர முடியும். இல்லாட்டி அப்படின்னா ஓவரால் லுக்கில் இன்றைக்கி ஃபுல்லாக க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் தான். இன்னமும் இன்றைக்கி டுடேஸ் லோ கட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் வரும். காப்பர் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 442.45 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் நோக்கி வந்துச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 440.50 ரேஞ்ச் வரைக்கும் நல்லா ஒரு ட்ரேட் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் கொடுத்தோ உள்ள ஓவரால் லுக்கில் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 440 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு காப்பர் இன்னமும் வந்து டவுன் சைட் போக ஆரம்பிக்கும். ஓவரால் லுக்லேயும் செல்லிங் இருக்கனால ஈவினிங் வியூக்கும் வந்து காப்பர் வந்து டவுன் சைட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த 442 ரேஞ்சுக்கு மேலே போகையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு பையிங் சைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 442.50 மேலே கிராஸ் ஓவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் பாசிட்டிவ் மூமெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சு. அந்த பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்துட்டு மார்க்கெட் வந்து ஜிங்கில் வந்து கீழே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னமும் வந்து ஈவினிங் வியூலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து இன்னும் கீழே தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஈவினிங் வியூலேயும் வந்து ஜிங்க் கீழே போகிற மாதிரி இருக்கனால நீங்கள் வந்துட்டு இன்னும் ஃபர்தர் லோ கட் ஆகிற பட்சத்தில் இன்னமும் நீங்கள் செல்லிங் போகலாம். இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேலே ஒரு 183.50-184 கிட்டே வரும்போது செல் பண்ணிங்கனாலும் இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹையில் செல் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணலாம். மார்க்கெட் இப்போதைக்கு வந்து பாசிட்டிவ் வந்து வர மாதிரி தெரியல. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் ஜிங்க் ஆகட்டும் கமாடிட்டியில் இருக்க முக்காவாசி ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.